வணக்கம். புதிய செய்திகளுக்காக இந்துமதி பாஸ்கரன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றும் பாதிப்பு. மூன்றாவது நாளாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. தலைவர்கள் சிலை சேதப்படுத்தப்படும் சம்பவங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா கண்டனம். கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தல். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறும் மாநிலங்களவை தேர்தல். அருண்ஜேட்லி உள்ளிட்ட 7 மத்திய அமைச்சர்கள் பிஜேபி வேட்பாளர்களாக அறிவிப்பு. நீட் உள்ளிட்ட அகில இந்திய தேர்வுகளுக்கு ஆதார் கட்டாயமில்லை, உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிறப்பாக செயல்படும் 3 காவல் நிலையங்களுக்கு ஆண்டுதோறும் பரிசு வழங்கப்படும். ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டின் நிறைவுரையில் முதல்வர் அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்வு, மத்திய அமைச்சரவை முடிவு. கிரிக்கெட் வீரர்களுக்கான ஊதியம் கணிசமாக உயர்வு, பிசிசிஐ அறிவிப்பு. விரிவான செய்திகள். பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை 3வது நாளாக இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடியதும் தெலுங்கு தேசம், சிவசேனா, தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, அஇஅதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அக்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று முழக்கங்களை எழுப்பினர். காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி உறுப்பினர்கள் தங்களது இருக்கைகளில் இருந்தபடியே அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். மராத்திக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று சிவசேனா உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். அக்கட்சி உறுப்பினர்களின் அமளி தொடர்ந்ததால் அவையை 1 மணி நேரம் ஒத்திவைப்பதாக அவைத்தலைவர் சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். பின்னர் அவை மீண்டும் கூடியபோது உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை 3வது நாளாக நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று கோஷங்களை எழுப்பினர். உறுப்பினர்களின் இந்த செயல் முறையற்றது எனவும், ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தலைவர்களின் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டது தொடர்பான பிரச்சினையை காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். இதுபோன்ற சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்த வெங்கையா நாயுடு இவற்றை ஏற்க முடியாது என்றார். உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவையை பிற்பகல் 2 மணி வரை அவர் ஒத்திவைத்தார். மீண்டும் அவை கூடியபோது அமளி நீடித்ததால் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. தலைவர்களின் சிலைகள் சேதப்படுத்தப்படும் சம்பவங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். திரிபுராவில் லெனின் சிலை அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து தமிழகத்தில் சில இடங்களில் பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாயின. மேலும் மேற்குவங்க மாநிலத்தில் ஜனசங்க தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிலை ஒன்று சேதப்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற சம்பவங்களை ஏற்க முடியாது என்று கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார். இதுபோன்ற செயல்களை தடுக்க வேண்டும் என்று அப்போது அவர் அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகளுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதில் சிலைகள் சேதப்படுத்தப்படும் சம்பவங்களை உள்துறை அமைச்சகம் மிக கடுமையாக எடுத்துக் கொண்டுள்ளது எனவும், இதுபோன்ற சம்பவங்களை மாநில அரசுகள் தடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், சிலை சேதப்படுத்தப்படும் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் தலைவர்கள் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செயல்களை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தலைவர்களது சிலைகள் சேதப்படுத்தப்படும் சம்பவங்கள் துரதிருஷ்டவசமானவை என்றும், இவற்றை பிஜேபி ஆதரிக்காது எனவும் கட்சியின் தலைவர் அமித்ஷா கூறியுள்ளார். ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களின் வாழ்க்கை முறையில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்பதே பிஜேபியின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு, திரிபுரா மாநில பிஜேபி தலைவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைவர்கள் சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது கட்சி ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். மாற்றுக் கட்சி தலைவர்கள் மற்றும் கொள்கைகளை மதிக்கும் மாண்பு உள்ள கட்சி பிஜேபி என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்படுவதாக அந்த கட்சியின் மேலிடம் அறிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு இன்று அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி போட்டியிடுகிறார். அவர் தற்போது குஜராத் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியில் உள்ளார். அந்த பதவிக்காலம் முடிவடைவதால் இப்போது அவர் மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இதேபோன்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மத்திய பிரதேசத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுகிறார். இது தவிர சமூக நீதித்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் மத்திய பிரதேசத்திலும், சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பீகாரிலும், சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஹிமாச்சல பிரதேசத்திலும் பிஜேபி வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். இது தவிர பர்ஷோத்தம் ரூபாலா மற்றும் மனுஷுக் மாண்டவியா ஆகிய இரு அமைச்சர்களும் குஜராத் மாநிலத்தில் போட்டியிடுகின்றனர். பிஜேபி பொதுச் செயலாளர் புபேந்தர் யாதவ் ராஜஸ்தான் மாநிலத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு போட்டியிடுகிறார். இந்த ஏழு அமைச்சர்களின் தற்போதைய எம்பி பதவி ஏப்ரல் 2 தேதியுடன் முடிவடைவது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆதார் அட்டை பதிவு கட்டாயமில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. நீட் உள்ளிட்ட அகில இந்திய தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்போரின் ஆதார் விவரங்களை கண்டிப்பாக இணைக்கப்படும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ நிபந்தனை விதித்துள்ளது. இதை எதிர்த்து சில மாணவர்கள் சார்பில் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இது தொடர்பாக ஆதார் அமைப்பான யுஐடிஏஐ சார்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுக்கு ஆதார் எண் கட்டாயம் என்று எந்த உத்தரவும் சிபிஎஸ்இக்கு பிறப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் ஆதார் இல்லாத சில மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை ஆகியவற்றை சான்றாக கொடுக்கலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆனால் மனுதாரர்கள் தரப்பில் ஆதார் கட்டாயமாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு நீட் உள்ளிட்ட அகில இந்திய தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்போர் ஆதார் என குறிப்பிட வேண்டியது அவசியமில்லை என்று தீர்ப்பளித்தது. பத்திரிகையாளர்களுக்கான நிதியுதவியை 5 அதிகரித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உழைக்கும் பத்திரிகையாளர்கள் பணியின் போது உயிரிழந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிதியுதவி தற்போது 20 ரூபாயாக உள்ளது. இதை 1 ரூபாயாக உயர்த்தி மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உயர்வு வரும் ஏப்ரல் 1 தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பத்திரிகையாளர் இறந்தால் அவரது குடும்பத்திற்கு உடனடியாக 5 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும், பணியின் போது காயமடைந்து நிரந்தர ஊனமுற்றால் 5 ரூபாய் வழங்கப்படுவதுடன் முக்கிய நோய்களால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் பத்திரிகையாளர்களுக்கு மருத்துவ செலவிற்காக 3 ரூபாய் வரை நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி போதுமானதல்ல என்பதாலும் பத்திரிகையாளர் மறைவால் அவரது குடும்பம் நிர்கதியாக தவிப்பதை தடுக்க இந்த நிதி உயர்வு அளிக்கப்பட்டிருப்பதாக ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார். மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு இந்த நிதியுதவி அளிக்கப்படும். இதனிடையே மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த முடிவால் ஜனவரி 2018 முன் தேதியிட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7% அகவிலைப்படி அளிக்கப்படும். இதனால் 50 மேலான மத்திய அரசு ஊழியர்களும் 60 மேலான ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவர். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத உயிரி எரிபொருள் கொள்கையை மத்திய அரசு விரைவில் அறிமுகப்படுத்தும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தில்லியில் அதிநவீன உயிரி எரிபொருள் குறித்து ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவும் இணைந்து நடத்தும் 2 கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ஆண்டுக்கான உயிரி எரிபொருள் கொள்கை தயாராகிவிட்டதாகவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததும் இது நடைமுறைக்கு வரும் என்று கூறினார். உயிரி எரிபொருளில் பிரதான எரிபொருள் சக்தியாக எத்தனால் இருக்கும் என்றும், இந்த எத்தனால் சர்க்கரை ஆலை கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் என்றும் கூறினார். பசுமை எரிபொருள் கொள்கையை அமல்படுத்துவதில் அரசு தீவிரமாக இருப்பதாக கூறிய அவர், இதற்காக கோவர்தன் யோஜனா எனப்படும் உயிரி எரிவாயு தயாரிக்கும் திட்டத்தை ஊக்குவித்து வருவதாக தெரிவித்தார். வேளாண் கழிவுகளை எரிபொருளாக மாற்றும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு பல்வேறு ஊக்கத்தொகைகளை வழங்குவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். 5G தொழில்நுட்பத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்ய பிற நாடுகளுடன் இணைந்து செயல்பட இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாக
தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். புதுதில்லியில் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர், 5G தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கு அது பெரிய அளவில் உந்து சக்தியாக விளங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடு வழக்கு தொடர்பாக அந்த வங்கியின் மேலாண் இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான சுனில் மேத்தா இன்று முறைகேடுகள் தொடர்பான விசாரணை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். நேற்று ஆக்சிஸ் வங்கி மற்றும் ICICI வங்கி அதிகாரிகள் இந்த விசாரணை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். நீரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்சிக்கு தொடர்புடைய 31 வங்கி அதிகாரிகளையும் அழைத்து விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சுனில் மேத்தாவிடமும் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக செயலாற்றும் 3 காவல் நிலையங்கள் ஆண்டுதோறும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 3 தினங்களாக மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடைபெற்றது. 3வது நாளான இன்று காவல்துறை அதிகாரிகளின் மாநாட்டினை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர், நவீன சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் காவலர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளிப்பதிலும் காவல்துறையை நவீனமயமாக்குவதிலும் நாட்டிற்கே முன் உதாரணமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்றும், இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க காவல்துறை உயர் அதிகாரிகள் தகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் மதவாதம், இடதுசாரி தீவிரவாதம், பயங்கரவாத செயல்கள் எந்த ரூபத்திலும் தமிழகத்தில் கால்பதிக்க விடாமல் பார்த்துக் கொள்வது காவல்துறையின் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார். மாலையில் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளின் மாநாடு நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் IAS அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நிறைவுரையாற்றிய பழனிசாமி, இந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று மாவட்ட வாரியாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான சுகாதார திட்டங்கள், சாலை பால திட்டங்களை அறிவித்தார். சென்னை மாநகரில் காவல்துறையில் பணியாற்றும் காவலர்களின் குழந்தைகளுக்காக 75 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பேட்டை மற்றும் தோமையார் மலை ஆகிய இடங்களில் குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்படும். சிறந்த முறையில் செயல்படும் 3 காவல் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆண்டுதோறும் பரிசு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை தொலைக்காட்சி நிலைய மணமகள் மன்றத்தின் சார்பில் ஆண்டு விழா மற்றும் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகளின் பரிசளிப்பு விழா தொலைக்காட்சி நிலைய வளாகத்தில் இன்று நடைபெற்றது. சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் துணை தலைமை இயக்குநர் எம் ஆனந்தன், செய்தி துணை இயக்குநர் மற்றும் செய்தித்துறை தலைவர் ஜே காமராஜ், துணை இயக்குநர் ஆர் கே ஸ்ரீனிவாசன், சம்பள கணக்கு அதிகாரி பிரமீளா காந்த் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். பிரபல தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, பாரத ஸ்டேட் வங்கியின் மண்டல மேலாளர் தயாளன், பாரத ஸ்டேட் வங்கியின் கோடம்பாக்கம் கிளை தலைமை மேலாளர் சேது முருகதுரை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி பரிசுகளை வழங்கினர். போட்டிகளுக்கு விளம்பரங்களை வழங்கிய நிறுவனங்களிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணமகள் மன்றத்தின் பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் வரவேற்புரை வழங்கி ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார். இணைச் செயலாளர் முரளி நன்றியுரை வழங்கினார். வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப் பரிசும் பதக்கங்களும், போட்டியில் நடுவர்களாக பணியாற்றியவர்களுக்கு சிறப்பு பரிசும், குலுக்கல் முறையில் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மகளிர் உரிமைகளும் நீதியும் தொடர்பான மதிப்படிப்படையிலான அணுகுமுறை குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கு சென்னையில் இன்று நடைபெற்றது. UGC உதவியுடன் தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சார்பில் மகளிர் தினத்தை ஒட்டி இந்த கருத்தரங்கு நடத்தப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்.
பெருங்குடியில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கான புதிய ஊதிய உயர்வை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ அறிவித்துள்ளது. பிரிவு வாரியாக வீரர்களின் தரத்திற்கு ஏற்ப ஊதிய விகிதம் ஆண்டுக்கு 7 கோடி ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏ பிளஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் 7 கோடி ரூபாய் சம்பளப்பட்டியலில் உள்ளனர். ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள அஸ்வின், ஜடேஜா, முரளி விஜய், புஜாரா, ரஹானே, முன்னாள் கேப்டன் தோனி, விருதுமான் சஹா ஆகியோர் 5 கோடி ரூபாய் சம்பளம் பெறுவார்கள். முன்பு ஏ பிளஸ் பிரிவில் இருந்த தோனி தற்போது 2வது பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதால் அவருக்கு சம்பள குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. பி பிரிவு வீரர்களுக்கு 3 கோடி ரூபாயும் சி பிரிவு வீரர்களுக்கு 1 கோடி ரூபாயும் சம்பளம் வழங்கப்படும். மகளிர் கிரிக்கெட்டில் இடம்பெற்றுள்ள வீராங்கனைகளுக்கு ஏ பிரிவில் உள்ளவர்களுக்கு 50 லட்சம் ரூபாயும் பி பிரிவில் உள்ளவர்களுக்கு 30 லட்சம் ரூபாயும் சி பிரிவில் உள்ளவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் ஊதியமாக வழங்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றும் பாதிப்பு. 3வது நாளாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. தலைவர்கள் சிலை சேதப்படுத்தப்படும் சம்பவங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா கண்டனம். கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தல். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறும் மாநிலங்களவை தேர்தல். அருண்ஜேட்லி உள்ளிட்ட 7 மத்திய அமைச்சர்கள் பிஜேபி வேட்பாளர்களாக அறிவிப்பு. நீட் உள்ளிட்ட அகில இந்திய தேர்வுகளுக்கு ஆதார் கட்டாயமில்லை, உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிறப்பாக செயல்படும் 3 காவல் நிலையங்களுக்கு ஆண்டுதோறும் பரிசு வழங்கப்படும். ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டின் நிறைவுரையில் முதல்வர் அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்வு, மத்திய அமைச்சரவை முடிவு. கிரிக்கெட் வீரர்களுக்கான ஊதியம் கணிசமாக உயர்வு, பிசிசிஐ அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு பொதிகையில். வணக்கம்.